கிறிஸ்துக்குள ஆசிரமம். இது இந்தியாவில் தோன்றிய முதல் கிறிஸ்தவ ஆசிரமமாகும். துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தனக்கென தனியாக எந்த சொத்தும் சேர்த்து வைக்காமல் எளிமை, தூய்மை, தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவின் அன்பு வழியை போதித்து அதின்படி நடந்து பணி செய்பவர்களே இந்த ஆசிரமத்தின் உறுப்பினர்கள். 1882 ஆண்டு பிறந்த சவரிராயன் என்பவரும் அவரது நண்பன் பேட்டன் அவர்களும் இணைந்து ஆரம்பித்த ஆசிரமம்தான் கிறிஸ்துக்குல ஆசிரமம். சவரிராயன் இயேசுதாசன் என்பவர் தனது இளமை பருவத்திலேயே முதியவர்களிடமும் ஏழைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். தெய்வபக்தி நிறைந்த பெற்றோரின் கண்காணிப்பு இவரை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் பெற செய்தது. மருத்துவராக வேண்டும் என்று விரும்பிய இவர் 1910 ஆண்டு இங்கிலாந்தில் மருத்துவ படிப்பை முடித்து இலங்கை அரசு துறையில் மருத்துவராக பணியாற்றினார். மீண்டும் மேற்படிப்பை இங்கிலாந்தில் தொடர்ந்தார். அங்கே சகோதரர் பேட்டனை சந்தித்தார். ஓர் நள்ளிரவு இருவரும் கூடி ஜெபித்தார்கள். இறைவனுக்கென்று தங்களை தொண்டர்களாக ஒப்படைக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டார்கள். உடனே ஒப்பு கொடுத்து இந்தியா வந்தனர். இறைப்பணியை தொடர்ந்து செய்தார்கள். இவர்கள் மூலமாக மருத்துவமனைகள் கட்டப்பட்டன. ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஆண்டவரின் சேவைக்காக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்து முழுநேர பணிபுரிந்த இவர் பெரியண்ணன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். உலக நாடுகள் பலவற்றிற்கு சுற்றுப்பயணம் சென்று கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றினார்கள். அநேக சீடர்களை உருவாக்கினார்கள். அந்த வகையில் சவரிராயன் இயேசுதாசன் என்பவர் ஆத்தும ஆதாய வீரர், தமிழ் புலமை மிக்கவர், சிறந்த எழுத்தாளர், அநேக பாடல்களை இயற்றியும் இருக்கிறார். இன்றும் இவரின் பாடல்கள் திருச்சபைகளில் பாடப்பட்டு வருகின்றது. திருப்பத்தூர் கிறிஸ்துக்குல ஆசிரமம் இவர் புகழை என்றும் பறைசாற்றும். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஜவ்வாது மலைவாழ் மக்களிடம் காணப்பட்ட நரம்பு சிலந்தி வியாதி ஒழிவதற்காக இவர் மிகவும் பாடுபட்டார். சவரிராயன் இயேசுதாசன் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். எனவே 1928 ஆண்டு சபர்மதி ஆசிரமம் சென்று அங்கே மகாத்மா காந்தியை சந்தித்தார். பின்பு 1934 ஆண்டு பிப்ரவரி 18 தேதி மகாத்மா காந்தி திருப்பத்தூர் வந்து சவரிராயனை சந்தித்து தங்கியிருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. சவரிராயன் எழுதிய பல நூல்கள் உண்டு. அதில் எனது சுயசரிதை, தேசபக்தியும் தெய்வபக்தியும், கிராம வாழ்வே தேச வாழ்வு, கிறிஸ்துக்குல ஆசிரமம் 1942, ஆசிரம பாமாலை, இரணிய சிகிச்சை என்பவை இவரின் புகழ்பெற்ற நூல்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களே, உங்கள் வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா? யோசித்து பார்ப்போம். சவரிராயன் இயேசுதாசன் ஒரு முறை சொன்னார், நம் ஜனங்கள் வெளிச்சம் அடையும்படி நாம் நம்மையும் நம்முடையவைகளையும் தத்தம் செய்ய வேண்டும் என்று. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, நாங்களும் சவரிராயன் இயேசுதாசனைப் போல ஜனங்களை உமக்குள் உருவாக்க எங்களையும் எங்கள் பொருள்களையும் அர்ப்பணிக்கிறோம், பயன்படுத்தும். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.